श्री महागुरुभ्यो नमः। हरिः ओम। ஜெம் டிவியின் நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எம்மிடமும் நம்மிடமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம வந்து லக்ஷ்மி சகஸ்ரநாமத்திலேருந்து ஒரு ஸ்லோகத்தை அர்த்தத்தோடு பாட்டுட்டு இன்றைய நீதி கடைக்கு செல்வோம். சாடு பிருஷ்டா மகாபாகா சர்வலோகஹிதைஷிணஹ மகதாமேஷ தர்மஶ்ச நான்யேஷாமிதி மே மதி. சாடு பிருஷ்டாம் மகாபாகா, அதாவது சாடுகளுக்கு பிரியமானவர்களுக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்கிறோம். சாருத்துவத்தை கடைப்பிடிக்கிறவா ரிஷிகள் முனிகள், அவளுக்கெல்லாம் பிரியமானவள் நம்ம லக்ஷ்மி தேவி. ஏன்னா அவளுக்கெல்லாம் அவள் ஆசைப்படுறத கொடுத்து அவளை வாஞ்சையுடன் அவளோட பிரேமையுடன் பிரேமத்துடன் காப்பவள் நம்மளோட லக்ஷ்மி தேவி தான். அதனால் அப்படிப்பட்ட லக்ஷ்மி தேவியை எல்லா முனிவர்களுக்கும் தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் அசுரர்களுக்கு கூட பிடிக்குமாம். அப்படிப்பட்ட இது அழகான ரொம்ப இது சுந்தரமான ரூபத்தை கொண்டு ரொம்ப அன்பை காட்டக்கூடிய லக்ஷ்மிக்கு நமஸ்காரம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். சாடு பிருஷ்டா மகாபாக சர்வலோக ஹிதைஷினகா, அதோட சர்வலோக எல்லா லோகத்துக்கும் ஹிதைஷினகா, எல்லா லோகத்துக்கும் வந்து க்ஷேமம் வரணும், எல்லா லோகமும் சந்தோஷமாக இருக்கணும் ஆசைப்படுபவர் நம்ம லக்ஷ்மி தேவி. அதாவது தேவர்கள் வந்து அந்த தேவர்கள் லோகத்தில் தான் வந்து இருக்க, தேவர்கள் லோகத்தில் வந்து வைகுண்டம் அப்படிங்கிற ஒரு பார்ட் ஒரு செக்ஷன் ஒரு கேட்டகரி இருக்குது. அதனால் அப்படிப்பட்ட இடத்துல தான் வந்து லக்ஷ்மி இருக்கா. அதனால் நான் இருக்கிற இடம் தேவலோகம், நான் இருக்கிற இடம் வைகுண்டம், இது மட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுயநலத்தோடு இல்லாமல் தேவலோகமும் நல்லா இருக்கணும், பூலோகமும் நல்லா இருக்கணும், பாடால் லோகமும் நல்லா இருக்கணும், மற்ற லோகங்களும் நல்லா இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தயையோடு அன்போடு இருப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்கிறோம். சர்வலோக ஹிதைஷினஹ மகதாமேஷ தர்மஶ்ச, அதாவது தர்மத்தை கடைபிடித்து நம்மளுக்கெல்லாம் தர்மம்னா என்ன, இதை கடைப்பிடித்தா என்ன பலன், இதை கடைப்பிடிக்க வேண்டிய இம்பார்ட்டன்ஸ் என்ன, இது ஏன் இம்பரேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டதா நம்மளோட லக்ஷ்மி தேவி. மகதா மேஷ தர்மஶ்ச நானே சாமிதி தத்தே மே மதி, அதாவது நம்மளுக்கு மட்டி நம்மளோட அறிவை வந்துட்டு நல்லா கூர்மையாக்கி அதனால் நம்ம கிராஸ்பிங் பவர் வந்து அதிகமாக ஆக்குபவர் நம்மளோட லக்ஷ்மி தேவி. அதனால் வித்யாலக்ஷ்மி அப்படின்னு சொல்லிட்டு அஷ்டலக்ஷ்மிகள்லேயே வந்துட்டு வித்யாலக்ஷ்மி அப்படின்னு ஒரு லக்ஷ்மி, வித்யைக்கு அறிவுக்கு மட்டுமே வந்து தனியாக வச்சுருக்கோம், நாலேஜுக்கு மட்டுமே தனியாக ஒரு லக்ஷ்மி இருக்கா. அதனால் அப்படிப்பட்ட லக்ஷ்மியை வழிபட்டோம்னா நம்மளுக்கு அறிவும் கூடும், அதே நேரத்தில் பகுத்தறியற ஆற்றலும் வந்து ஏறும். அதனால் அப்படிப்பட்ட லக்ஷ்மிக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகம் முடிகிறது. இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுதான். இன்னைக்கு நம்ம வந்து என்ன நீதிகளை பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டால், கடவுளின் நாமத்தை ஜபித்தால் கவலைகள் நீங்கும் அப்படின்னு ஒரு தலைப்பில் நீதிகளை வந்து பார்க்கலாம். இப்போ வந்து இந்த தலைப்பு பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இந்த கவலை இந்த கடவுளின் நாமத்தை ஜெபித்தால் கவலைகள் நீங்கும், அது வந்து உண்மைதான். ஏன்னா நம்ம கடவுளின் நாமங்களை வந்து ஜெபிக்கிறோம் ஐயா, ராம 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 அப்படின்னு சொல்லிட்டு ராமரின் நாமத்தை ஜெபிக்கிறோம், ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்லிட்டு சிவனின் நாமத்தை ஜெபிக்கிறோம், அதே நேரத்தில் ஜெய் துர்காமா அப்படின்னு சொல்லிட்டு துர்கை மாட்டா நம்மளோட இது அம்மனோட இது நாமத்தை ஜெபிக்கிறோம். இந்த மாதிரி ஜெபிக்கும்போது நம்ம மனசு லேசாரமாய் நம்மளுக்கே வந்து ஃபீலிங் ஆகும். அதனால் அப்படிப்பட்ட அந்த நாமங்கள் வந்து நம்ம கஷ்டத்தை நீக்கும் அப்படிங்கிறது உண்மை. அதுதான் இந்த கடையோட சம்மந்தப்பட்ட ஒரு தத்துவம். இது அதாவது இந்த கடை எங்கே இது நிகழ்கிறது அப்படின்னு கேட்டால், இது வந்து கேரளா ஸ்டேட்டில் வந்து நடக்கிறது. இந்த கேரளா ஸ்டேட்டில் வந்து நல்லா பிரம்மஜானத்தோடு இருக்கிற ஒரு மனிதர் இருக்கார், ஒரு பண்டிதன் இருக்கார். அவர்கிட்டலாம் வந்து அந்த உள்ளூர் மக்கள்லாம் வந்து அவ கவலைகளுக்கெல்லாம் தீர்வு கேட்கறதுக்காக வருவார். இந்தமாதிரி வரும்போது இந்த பிரம்மஜானம் உடையவருக்கு வந்து ரொம்ப வந்து அவருக்கு தான் வந்து பிரம்மஜானம் இருக்குது, மற்ற யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கர்வமும் வந்து இருந்தது. அதனால் அவர் வந்து என்ன பண்ணுவார்னா, அவரோட விட்வட்டை அவரை படித்தறிந்த அந்த இது கல்வியோட கர்வத்தை வெளியில் காட்டுறதுக்காக என்ன பண்ணுவார்னா, சின்ன சின்ன விஷயங்களை வந்து பெருசாக்கி அதை விட்டு ஊடி விட்டு பெருசாக்கி சொல்லுவாராம் அவர். அதுமாதிரி சொல்லும்போது மற்றவாதான் நினச்சிப்பார்னா, இவன் நல்லா படிச்சிருக்கார், சின்ன சின்ன விஷயங்கள் கூட நுட்பமான விஷயங்களில் கூட இவ்வளோ பெரிய தத்துவங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவளும் நம்பிடுவாளாம். இந்த மாதிரி நிறைய பேரை ஏமாட்டி அவகிட்டேருந்து காசு பணம் எல்லாம் பறித்து அதே நேரத்தில் அவளை ஏமாற்றி அவள் மனசுக்குள்ளே நான் தான் பெரிய சுவாமி, நான் தான் பெரிய இது தாசன் ராமதாசன் அப்படின்னு வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டார் இவர். இந்த மாதிரி இவர் சொல்லின்னு இருக்கும்போது பகவான் வந்து மேலேன்னு பாட்டுருக்கார். இது எல்லாத்தையுமே உனக்கு ஒரு நாள் ஒரு பாடத்தை சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேயே பாட்டுண்டு ஒரு இது மனிதனோட ரூபத்தில் வரார். இந்த இது சாடுக்கிட்ட சாடு அப்படின்னு அவரே வந்து அவர் அழைச்சிக்கிறார். அதனால் மற்றவாலும் இவரை வந்து சாடு அப்படின்னு தான் அழைப்பார் அந்த கிராமத்து மக்கள். அதனால் இந்த சாடு கிட்ட வந்துட்டு ஒரு இது மனிதன் ரூபத்தில் வரார் நம்மளோட விஷ்ணு, நம்மளோட பகவான். இதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அந்த இது மனிதன் ரூபத்தில் வந்த விஷ்ணு என்ன கேட்டார் இந்த சாடு கிட்ட, அதுக்கு அந்த சாடு என்ன ரிப்ளை பண்ணான், சாடு அந்த இது மனிதன் வந்துட்டு சாடு கிட்ட அவனுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னான். அது என்ன பிரச்சனை, சாடு எப்படி அதை குணப்படுத்தினான், அதை வந்து நாளைக்கு பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.